ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் ரீசன்ட் டேஸாக ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி ஒரு நிறுவனத்தை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரீசன்ட் டேஸாக ஃபண்டமெண்டலாக ஒரு நிறுவனத்தை நம்ம எந்த மாதிரியெல்லாம் கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இந்த சாப்டர் 43ல் நாம் ஃபினான்ஷியல் ரேஷியோனா என்ன, ஸோ நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு நிறுவனத்தோட ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதெல்லாம் வச்சு அந்த நிறுவனம் ப்ராஃபிட்டபிள் கொடுக்குமா, அந்த ப்ராஃபிட்டபிள் நம்ம ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத தான் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக தியரிட்டிக்கலாக இந்த வீடியோவில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ரேஷியோ அப்படின்னாலே அதோட காட் ஃபாதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபண்டமெண்டல் அனலைசஸோட ஃபாதர் அப்படின்னா பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் தான் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோவை தொகுத்து கொடுத்துருக்காரு. நமக்கு நல்லா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் வாரன் பஃபெட். ஸோ அவர் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என்னோட ப்ரொஃபஸர் மிஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம் எழுதின இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து மிஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம் கொடுத்துருக்காரு. இதில் பேசிக்காக மூணு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம், அந்த கம்பெனியை பத்தி கம்பல்சரி நாம ரிசர்ச் பண்ணியே ஆகணும். அப்புறம் நாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னோட நாம சேஃபா வெளியே வந்துடணும். ஸோ மார்க்கெட் இன்னும் ஏறும், கன்ஃபார்மாக போகும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் இன்கம்மை விட்டுட்டு இன்னும் பெரிய லெவலில் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஒரு லாஸாக தான் முடியும். ஸோ நாம் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசர்ச் கொடுக்கும், நம்ம ரிசர்ச் பண்ணதில் அந்த நிறுவனம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பேசிக்காக இவ்வளோதான், இந்த ரிட்டர்ன் எனக்கு சேஃபானது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டட் மினிமம் இன்ட்ரெஸ்ட்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பெக்டடான ரிட்டர்னை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கூடுதலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு நிறுவனம் வந்து எப்போ இறங்கும், என்ன ரீசனால் இறங்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கம்பெனியை ரிசர்ச் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த நிறுவனத்தை நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஒரு நம்மளோட பணத்தை வந்து நம்ம சும்மா வச்சுருக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது. அந்த பணம் வந்து நாம் அதை வந்து வளர்க்கணும். அந்த பணம் வளர வளர தான் நடந்துட்டுருக்கிற இந்த பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையை நம்மளால் மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த பணவீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கில் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு மார்க்கெட் வந்து நல்லா ஏறும்போது சில பேர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவரு மார்க்கெட் இறங்கும் போது பை பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் போது விற்கணும். ஸோ இதை பத்தியெல்லாம் தான் டீட்டெயிலா த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்ல மிஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம் சொல்லியிருக்காரு. இப்ப ஃபினான்ஷியல் ரேஷியோல அவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு நிறுவனம் வந்து ரிசல்ட் கொடுத்துருச்சு, அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நாம என்னென்ன விஷயங்களை இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோவில் பார்க்கணும்னா, ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை ப்ரீவியஸ் இயர், அதுக்கப்புறமா அதர் கம்பெனி, அதாவது சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதர் கம்பெனியோட கம்பல்சரி கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அப்படின்னா ரெண்டுமே டெக், ஒரு ஐடி செக்டர், ஐடி செக்டரில் இருக்கிற காம்படிட்டிவ் கம்பெனியில் போன வருஷம் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்பேரிசன் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், அல்ட்ராடெக் சிமெண்ட் போன வருஷம் 15% கொடுத்துருக்காங்க, ஏசிசி சிமெண்ட் போன வருஷம் 12% கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வருஷம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, போன வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண, ரெண்டு கம்பெனியில் எது பெட்டர் கம்பெனி அப்படிங்கிறத கணிக்கணிக்கு நாலு விஷயம் முக்கியமாக இருக்குது. ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, இன்னொன்று லிவரேஜ் ரேஷியோ, மூணாவது வேல்யூஷன் ரேஷியோ, நாலாவது ஆப்ரேட்டன் ரேஷியோ. இந்த நாலு தான் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோவில் முக்கியமாக இருக்குது. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு நிறுவனம் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க,
அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ப்ராஃபிட்டை தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி கொடுக்க போகிறாங்க, டிவிடெண்டா போனஸா, ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் நம்ம கணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் கூட கொடுத்துருக்காங்க, பட் அவங்க வந்து தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எதுவுமே கொடுக்கல, பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்னே கொடுக்கல, டிவிடெண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா அப்போ அது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் நமக்கு டிவிடெண்ட்டு போனஸு இன்னும் என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பெட்டராக இருக்கிற ஸ்டாக்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னா, இபிஐடிடிஏ மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் இபிஐடிடிஏ க்ரோத்து சிஏஜிஆர் கால்குலேஷன், அப்புறம் பிஏடி மார்ஜின், பிஏடி க்ரோத்து, ஆர்ஓஇ, ஆர்ஓஏ, ஆர்ஓசி, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவை நம்மளால் கணிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் இந்த இபிஐடிடிஏ மார்ஜின்னா என்ன, பிஏடி மார்ஜின், க்ரோத்து, ஆர்ஓஏ, ஆர்ஓஏ, ஆர்ஓசி இதெல்லாம் என்னங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளைண்டாக ஒருத்தவங்க கொடுக்குற கால்ஸை வச்சோ, இல்லை நான் வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற நியூஸை வச்சோ, இல்லை மீடியாவில் ஒரு பங்கு அடிக்கடி பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எஸ் பேங்க் வந்து பெரிய லெவலில் போகுது நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நாம் பிளைண்டாக பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டலாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் டைம் இல்லைங்க, என்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நாம் இந்த விஷயங்கள் எல்லாம், இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், இந்த ஸ்டாக்கோட பிஏடி மார்ஜின் என்ன கொடுத்துருக்கு, ஆர்ஓஇ என்ன, ஆர்ஓ என்ன. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது கூட அவங்க நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாங்கன்னா கூட அதுக்கப்புறமா கூட நம்ம அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் ஃபண்டமெண்டல் அனலைசஸில் சாப்டர் வைஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ண, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை, இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் அலைஸ் ப்ளூவில் தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ், நல்ல எக்ஸ்போஷர்ஸ், அதுக்கப்புறமா வந்து என்னோட ரீஜனல் லாங்குவேஜில் எனக்கு சர்வீஸ் பண்ணுற பீப்புள்ஸ், ஆண்ட் வெப், ரொம்ப அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் வெப், மொபைலு, இஎக்ஸி, ஸோ இதில் வேணாலும் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயோ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லாம் கொடுத்துருப்பேன், அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், புதுசு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாமே நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.